ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஐசிடி கார்னர் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்படி கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய க்யூஆர் கோட் ஸ்கேன் ஆயிரும். வியூ க்யூஆர் கோட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஐசிடி கார்னரில் சில க்யூஆர் கோட்ஸ் ஒர்க் ஆகவே இல்லை, அதே மாதிரி லெசனில் இருக்கக்கூடிய இந்த க்யூஆர் கோட்ஸும் இன்னும் ஆக்டிவேட் ஆகவே இல்லை. எல்லாமே வி ஆர் ஒர்க்கிங் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு தான் வருது. ஸோ நீங்கள் இந்த ஐசிடி கார்னர் அக்சஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை ப்ரௌஸ் பண்ணிக்கிறது தான். நம்பர் சிஸ்டம்னா https://ggbm அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரௌசரில் டைப் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் டைப் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ண போகிறேன். 7th ஸ்டாண்டர்ட் அதுக்கான எல்லா ஐசிடி கார்னரும் அடங்கிய அந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஆத்தர் யாருன்னா டி வாசுராஜ். திஸ் ஒர்க் புக் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு என்ஹான்ஸ் த லேர்னிங். என்ன இருக்குன்னா 7th ஸ்டாண்ட் டேர்ம் 1ல் 7th ஸ்டாண்டர்ட் மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோஷன், நம்பர் சிஸ்டம், ட்ரெட்ரோமினோஸ் பசல்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கான மொத்தமாக 6 லெசன் இருக்குது. 6 லெசனுக்கான ஐசிடி கார்னர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 மென்சுரேஷன் போயிடுவோம். மென்சுரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரலோகிராம், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அதே மாதிரி ரோம்பஸ். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா இருக்குது. அல்ஜிப்ரா ப்ராக்டிஸில் வேரியபிள்ஸ் அது கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நியூவாக ப்ராப்ளம்ஸாக பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்து ஜாமெட்ரி இருக்குது, லீனியர் பேர், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள்ஸ்லாம் அவங்க ஆக்டிவிட்டி மூலமாக யூஸ் பண்ணி கற்றுக்க முடியும். லைன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்வர்சல், பேரல் லைன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்வர்சல். நெக்ஸ்ட்டு டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இது எப்படி ப்ரொபோர்ஷனாக என்ன, டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், ஸ்பீடை பொறுத்து டைம் எப்படி கம்மியாகுது, டிஸ்டன்ஸ் எப்படி அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கான வீடியோ, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ மூலியமாகவும் நம்ம லெசன்ஸ் படிச்சுக்கலாம். அடுத்து நம்பர் சிஸ்டத்துக்கான ஒரு ஐசிடி கார்னர், இதுதான் நம்ம அந்த பேஜில் பார்த்தது. ஸோ அடுத்து ட்ரெட்ரோமினஸ் பசல். இந்த பசல் வந்து எப்படின்னா லாஸ்ட் லெசன் 6th லெசனாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஷேப்பை கீழே இந்த ஒயிட் கலர் பவுண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய இந்த பசல்ஸால் நம்ம உள்ளே ஃபில் பண்ணணும். நம்ம சின்ன குழந்தையில் விளையாண்ட அதே கேம் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் அது இல்லை. ரொட்பெட். ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுனா தான் நம்ம ஷேப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மொத்தமாக 6 ஐசிடி கார்னர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கான ஆக்டிவிட்டியும் என்னென்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 1 நம்பர் சிஸ்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐசிடிக்கான 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டாக மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசனுக்கானது நம்பர் லைன்ஸ், நம்பர்ஸ்க்கானது. இன்டீஜர்ஸில் ஆட், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் கொஞ்சம் நாம்ளே கஷ்டப்படுவோம். -5, -7 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு. ஸோ இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி மூலிமா கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ அப்படிங்கிறது ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க நம்பர் லைனில், பி அப்படிங்கிறத ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏவையும் ஜீரோவில் வச்சுக்கோங்க, பிலையும் ஜீரோ வச்சுக்குவோம். 0 + 0 = 1. ஸோ அடுத்து பியை இன்க்ரீஸ் பண்ணுவோம், 0 + 1 = ஆன்சர் 1. அப்போ வந்து உங்களுக்கு நம்பர் லைனில் ரெட் கலர் சைடு ரெட்டில் 0 ரைட் சைடு மூவ் ஆகும். B2 = 0 ரெண்டு ஸ்டெப்பில் இருக்கும், அப்போ ஆன்சர் 2. இப்போ ஏவோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவோம் 1. அப்போ ப்ளூ கலரில் 1 கீழே வந்து நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் 1 வந்திருக்கும், 0 ரெட் கலரில் 2 வந்திருக்கும், 2 டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும். டோட்டலாக 0 எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்குது, 3 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. இப்போ 1 + 2 = 3. அடுத்து 2 + 2 = 4, 3 + 2 = 5, 3 + 3 = 6, 4 + 3 = 7, 4 + 4 = 8, 5 + 4 = 9, 6 + 4 = 10, 6 + 5 = 11. ஸோ இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே ஈஸி தான். ஸோ இப்போ அது அப்படியே நம்ம நெகட்டிவ் சைடு லெஃப்ட் சைடு வந்துடும். 0 + 5 = 5, -1 + 5 = 4, -1 + 5 = டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 5,
ஓகே. அதில் மைனஸ் ஒன் லெஃப்ட் சைடு மைனஸ் ஒன் மீதி எவ்வளோ இருக்கும், ஃபோர் மட்டும்தான் இருக்கும். அதுதான் கீழே ரெட் கலரில் மைனஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் சைட் லெஃப்ட் சைடு போகும்போது நெகட்டிவ் சைட் நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ மைனஸ் சைன்ஸ் சேஞ்ச் ஆகியிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். பிக்கஸ்ட் நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடுவோம். அதே தான் இந்த ஆக்டிவிட்டி மூலிமா கொடுத்துக்கிறாங்க. இது மூலிமா அவங்க என்ன பண்ண முடியும்னா நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கான அடிஷனை கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் இந்த சைடும் ஏங்கிற இன்டீஜரும் மைனஸ் ஃபோர் இருக்குது, பிங்கிற இன்டீஜரும் மைனஸ் ஃபோர் லெஃப்ட் சைடே போயிருக்குன்னா டோட்டலாக மைனஸ் எயிட், எயிட் டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடே மூவ் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் எயிட். ஸோ இப்போ பார்க்கக்கூடியது பேரலோகிராம் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூவ் த ஸ்லைடர்ஸ் டு சேஞ்ச் த பேஸ் ஹைட் அண்ட் ஆங்கிள் அண்ட் செக் த ஷேப். ஸோ இந்த இடத்துல பேஸ் டென்னு கொடுத்துருக்காங்க, ஹைட் எயிட் கொடுத்துருக்காங்க. பேஸ் டென் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ நம்ம இதை மாற்ற மாற்ற அந்த ரோம்பஸுடைய பேரலோகிராமுடைய ஷேப் வந்து மாறிட்டே இருக்குது. பேஸ் வந்து இப்போ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். ஸோ அதே மாதிரி ஆங்கிள் வந்து 63 டிகிரியாக இருக்குது. ஸோ நம்ம ஆங்கிள்ஸை சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணால் அந்த பேரலோகிராமுடைய ஷேப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆங்கிள் எக்ஸாக்டாக 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது என்ன ஷேப்பாக மாறிடும் அப்படின்னா ஸ்கொயராக மாறிடும். பேஸ் 9 இருந்து ஹைட்டும் ஹைட்டும் 9 வரும்போது அது வந்து பேஸும் எல்லா சைடுமே 9 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரினா இந்த ஷேப் பேரலோகிராம் என்னவாக மாறிடுச்சுன்னா ஸ்கொயராக மாறிடுச்சு. ஸோ இப்போ பேஸ் கம்மியாக இது என்ன ஷேப்பாக இருக்குன்னா ரெக்டாங்கிளாக இருக்கும், ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும்போது. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மொபைல்லையே பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது மொபைலில் தான் பண்ணுறோம். இந்த மாதிரி கற்றுக்கும்போது அந்த லெசன் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏரியா பேரலோகிராம் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இப்போ இந்த ஏரியாக்கான ஃபார்முலா என்ன என்ன ஆன்சர் வரும்னா பேஸ் வந்து 7 கொடுத்துருக்குறோம், ஹைட் வந்து 9 கொடுத்துருக்குறோம். ஸோ 63 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பேரலோகிராமுக்கான ஏரியா. ஸோ இதே மாதிரி இந்த லெசனில் கூடிய ஷேப்பை நம்ம யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். அடுத்த ஷேப் பார்த்தீங்கன்னா ரோம்பஸ். ரோம்பஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயருடைய அனதர் ஷேப் தான் ரோம்பஸ். ஸ்கொயர் நேராக வச்சு அது அப்படியே சாஞ்ச மாதிரி இருந்தால் ரோம்பஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோம்பஸில் சைடு வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, டீவியேஷன் 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு கண்டிப்பாக எல்லா சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டீவியேஷன் ஜீரோவாக இருந்துட்டு அப்படின்னா அதாவது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா ஆங்கிள்ஸில், ஸோ அது வந்து ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ அதில் டீவியேஷன்ஸ் வரும்போது ஆங்கிள் சேஞ்சஸ் ஆகும், அந்த சேஞ்சஸை பொறுத்து அது ரோம்பஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி நீங்கள் டீவியேஷன் அதிகப்படுத்த அந்த ஷேப் மாறிட்டே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரோம்பஸ் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார்முலாவில் பார்த்தா தெரியும் ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நாம் இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த ரோம்பஸ்க்கான ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஐசிடி கார்னரில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கற்றுவாங்கன்னா ஒரு ரோம்பஸ்க்கான ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிது, ரோம்பஸ் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, ஸ்கொயர்லேருந்து எப்படி ரோம்பஸாக சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கற்றுக்குவாங்க. ஸோ பக்கத்துலேயே ரோம்பஸுடைய ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ரோம்பஸ் அப்படிங்கிற ஷேப்பை பற்றி கிளியராக கற்றுக்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐசிடி கார்னர் அல்ஜிப்ரா லெசனுக்கானது. அல்ஜிப்ரால் பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா ப்ராக்டிஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 3 ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம ஒவ்வொரு டைமும் நியூ ப்ராப்ளமுக்கு கிளிக் பண்ணும்போது அடுத்த ப்ராப்ளம் நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே வரும். ஸோ பக்கத்துலேயே ஒரு தப்பான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் கரெக்டாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10x ப்ளஸ் 5x ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 15x. அதே மாதிரி அடுத்த தேர்ட் கொஷின் 10x ப்ளஸ் 5x ப்ளஸ் 3x. ஸோ வேரியபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து தான். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிக்கலாம், 10 ப்ளஸ் 5னா 15, 15 ப்ளஸ் 3 18. அப்போ இந்த 8 அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 18 போட்டுக்கிறோம். அதே மாதிரி 5x மைனஸ் 3x, எக்ஸ் காமன், 5ல 3 போச்சுன்னா 2. அப்போ அந்த மைனஸே அடிச்சுட்டு வெறும் 2x கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறீங்க. குட் ஜாப், நீங்கள் எல்லா சமமே கரெக்டாக போட்டிங்க. ஸோ அடுத்து நியூ ப்ராப்ளம் கொடுத்தா நியூவாக ப்ராப்ளம் ஜென்ரேட் ஆகும். இப்போ 3x ப்ளஸ் 9x ஈக்குவல் டு நமக்கு 12x தெரியும். சரி இருக்கட்டும், தப்பாகவே இருக்கட்டும், ஒரு சம் எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம். அடுத்து 9x ப்ளஸ் 9x ப்ளஸ் 3x, 9 ப்ளஸ் 9 18, 18 ப்ளஸ் 3 21x. ஸோ 9x மைனஸ் 9x தட் இஸ் 0x. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே குட் ஜாப்னு தான் சொல்லுது. நம்ம தப்பாக கொடுத்தாலுமே எக்ஸாக்டாக இந்த ஐசிடி கார்னர் ஒர்க் ஆகலை. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் இது மூலிமா லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த அல்ஜிப்ரா லெசனுக்கான ஐசிடி கார்னர் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ தப்பான ஆன்சர் கொடுத்தா அது தப்புன்னு சொல்லி காமிக்கணும் ஆக்சுவலாக, அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்க முடியும். பட் இந்த ஐசிடி கார்னர் அப்படி காமிக்கல.
Hello friends, in the topic inverse proportional அப்படிங்கிற கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கான கொடுத்த ஐசிடி கார்னர் 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த கார் இருக்குது, கார் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்பீடில் போகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுது, எவ்வளோ செகண்ட்ஸில் எவ்வளோ மீட்டர்ஸ் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எஸ் ஸ்பீட் இஸ் 6 மீட்டர் பர் செகண்ட், நம்ம ஸ்பீடை 6 மீட்டர், ஒரு செகண்டுக்கு 6 மீட்டர் ஸ்பீடில் போகணும்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருக்கிறோம். த டைம் டேக்கன் டு கவர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கங்க. ஸ்பீடை நம்ம கொடுத்துக்குவோம், ஸ்பீடு வந்து 0 வேணாம், 1 கொடுத்துக்குவோம். அதாவது என்னென்னா, ஒரு செகண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள, ஒரு செகண்டுக்குள்ளார 1 மீட்டர் தான் கார் வந்து மூவ் ஆகணும். அப்படி இருந்ததுன்னா டோட்டலாக எவ்வளோ செகண்ட்ஸில் எத்தனை மீட்டர் மூவ் ஆகும் பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்தோம்னா கார் வந்து எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கணும் உங்களுக்கு அப்படியே மீட்டரில் காமிச்சிட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்கு 1 மீட்டர் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு 15 செகண்ட்ஸ் இருக்குது. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 15 மீட்டர். அப்போ இது வந்து ஸ்பீடு நியூட்ரலாக இருக்கும்போது ஒரே சேம் ஒரு செகண்டுக்கு 1 மீட்டர்ஸ் தான் போகிறோம் அப்படின்னா 15 செகண்டுக்கு 15 மீட்டர் போகிறோம். இது நார்மலானது. திரும்ப இப்போ நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் போகிறோம் அப்படின்னு வச்சுங்க. திரும்ப ரீசெட் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அப்போ வந்து நம்ம ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் போகணும்னா 15 மீட்டர் சேம் டிஸ்டன்ஸை நம்ம எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணிடுறோம், 7.5 செகண்ட்ஸில். அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. தேர்ஃபோர் அஸ் ஸ்பீடு இன்க்ரீசஸ் டைம் டிக்ரீசஸ், விச் இஸ் கால்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல். ஸோ அடுத்து ஸ்பீடு வந்து நம்ம 3 மீட்டர் பர் செகண்ட்ஸ் வச்சுக்கிறோம், ஒரு செகண்டுக்கு 3 மீட்டர் போகணும். காரை ரீசெட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது, ஸ்டார்ட் கொடுத்துட்றோம். கார் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ 5 செகண்ட்ஸில் 15 மீட்டர் இருக்காச்சு. நம்ம ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு 3 மீட்டர் கொடுக்கும்போது ஜஸ்ட் 5 செகண்ட்ஸில் கார் 15 மீட்டர் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இந்த ப்ரொபோஷன் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோஷனல். ஸோ ஆக்சுவலாக இந்த ஐசிடி கார்னர் 7th ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுலேயே மற்ற ஐசிடி கார்னரோட இந்த ஐசிடி கார்னர் வந்து இந்த கான்செப்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஐசிடிக்கான ஜாமெட்ரி லெசனுக்கானது, இதில் அவங்க கற்றுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கக்கூடியது லைன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்வர்சல். ஸோ இதில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இதில் 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 8 வரைக்கும். அதெல்லாம் வந்து ஆங்கிள்ஸ் தான். அந்த ரெட் கலர் இருக்கக்கூடியது க்ரீனில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ மூவ் த ரெட் பாயிண்ட்ஸ் டு சேஞ்ச் த ஆங்கிள்ஸ். இந்த ரெட் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஆங்கிள்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ், நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா ட்ரான்ஸ்வர்சல் எப்படி இருக்குது, ஆங்கிள்ஸ் என்னென்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கற்றுக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிற மாதிரி. அடுத்த ஐசிடி கர்னர் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி லெசனுக்கானது, லீனியர் பேர் அண்ட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். லெஃப்ட் சைடு இருக்கிறது லீனியர் பேர், ரைட் சைடு இருக்கிறது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்க்கானது. ஸோ இப்போ ஏ அப்படிங்கிற இந்த ஆங்கிள் வந்து 100 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதுக்கான லீனியர் பேர், லீனியர் பேர்னால் 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி கிடைக்கணும். 100 டிகிரியோட எதை ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கணும், அந்த 80 டிகிரி ஆட் பண்ண தான். ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது 100 டிகிரி எடுத்துருக்காங்க, பீட்டாங்கிறது 80 டிகிரி. நம்ம இந்த ஆங்கிள் என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியும். ஸோ இப்படி மாற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லைடர்ஸ் மூலிமா மூவ் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ ஏ ஆல்ஃபாங்கிறது 68 டிகிரி இருந்தால் அதுக்கான லீனியர் பேர் பீட்டா அப்படிங்கிறது 112 டிகிரியாக இருக்கும். 4 டிகிரினால் 176 டிகிரி. லீனியர் பேர் அப்படின்னா 2 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது, 2 அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது பேரோட ஆங்கிள் வந்து சம் வந்து 180 டிகிரி வரணும். ஸோ தட்ஸ் ஆல். லீனியர் பேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஆக்டிவிட்டி மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீனியர் பேர் அப்படிங்கிறத விர்ச்சுவலாக பார்த்து கற்றுக்குவாங்க. ஸோ எப்படி ஸ்லைட் மூவ் ஆகுது, ஆங்கிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத. அதே மாதிரி தான் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸுங்கிறது, அட்ஜசன்ட் ஆங்கிள்னால் 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள்ஸ் என்னென்ன வருது, இது இதெல்லாம் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த லைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபா பீட்டா, ப்ளூ கலர் இருக்கக்கூடிய பீட்டா, ரெட் கலர் கூடிய ஆல்ஃபா, இந்த ஆங்கிள்ஸ் வச்சு அவங்க அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கற்றுக்குவாங்க. பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள்ஸோட ஆங்கிள்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐசிடிக்கான 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைம் மேக்ஸ் புக்கில் 6th லெசன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய அந்த லெசனுக்கான ஒரு ஐசிடிக்கான ஆக்டிவிட்டி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, நம்ம சின்ன வயசுலேருந்து வீடியோ கேம் விளாண்டுருப்போம், டிவியில் விளாண்டுருப்போம், மொபைலில் இல்லை இப்போ மொபைலில் விளாடுறது பிளாக், அந்த பிளாக்ஸை ஜாயின் பண்ணக்கூடியது இது தான் வந்து இந்த லெசன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இந்த பிளாக்ஸுக்கு நேம் இருக்குது, டெட்ரோம்னஸ், 3 ஸ்கொயர்ஸ் இருந்துச்சுன்னா அது டெட்ரோம்னஸ். ஸோ இந்த பிளாக்ஸை நம்ம எப்படி இந்த ஷேப்புக்குள்ளே வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ பசில் 1 இது, அப்படியே கொண்டும்போது பசில் 2, பசில் 3, பசில் 4, பசில் 5, மொத்தமாக 5 பசில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பசில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த
ஷேப்பை நான் உள்ளே எப்படி கொண்டு போய் ஃபிட் பண்ணுறேன், அதே மாதிரி இந்த ஷேப்பை நான் எப்படி கொண்டு போய் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஃபிட் பண்ண முடியும், அடுத்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு எப்படி இந்த ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக இந்த அந்த ஷேப்புக்குள்ளே ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம கேம்லேயே நிறையா விளாண்டுருப்போம், இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக லெசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 பசல்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒவ்வொன்றையும் கொண்டு போய் ஃபிட் பண்ணுறது தான் இருக்குது.